செக்கினா என் பேரும் மாற்றவில்லை. செக்கினா என்றால் மகிமை என்று அர்த்தம் கொள்ளும். செக்கினா என்றால் மகிமை. செக்கினா கொடுக்க வாக்கு தத்த வசனம் இசையா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். ஆமென். ஆமென். இந்த வார்த்தையில் ஒப்பு கொடுத்து உலகம் ஜெபிக்கிற பொழுது நாம் எல்லாரும் ஒருமனப்படுவோம். ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவரே, இந்த மகளுக்கு நீர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்துக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பயந்த சுபாவத்தை இதுவரையிலே கொண்டிருந்த இந்த மகள் இன்று முதல் பயத்தை எல்லாம் தூர எறிந்து தைரியத்தோடு செயல்பட நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய மகிமை இந்த மகள் மேலே உதிப்பதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மகிமையான காரியங்களை இந்த மகள் காண ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக என்று சொல்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமம் ஒன்றே இந்த மகள் மூலம் மகிமை பண்ணட்டும். சபையிலும் சமுதாயத்திலும் ஆண்டவரே செல்கிற இடமெல்லாம் இந்த மகிமை மற்றவர்களுக்கு பிரகாசிக்க கூடியதாய் நீ கிருபை செய்யும்படியாய் அருமை மகளை ஊழியர்களாக நின்று பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் மகள் மேல் தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மகிமை என்று அர்த்தம் கொள்ளும் செக்கீனா என்ற நாமத்தை மகளுக்கு நாம் தெரிவித்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி மகளை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாங்கள் ஊழியர்களாக சபைக்கும்போதாக பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற திரியேக நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கென்று இவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம்.